Hi, welcome to Simple Max. Hi students, in the video, 12th Max, பயிற்சி 9.6 உள்ள 1வது கணக்குல 6வது கணக்கு பார்க்கலாம். ஏற்கனவே 5 கணக்குகள் போன வீடியோக்கள்ல பார்த்தாச்சு. அந்த கணக்கு உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 6வது கணக்கு பாருங்க. இன்டெக்ரல் 0 to 2 பை sin power 7 x by 4 into dx னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல நமக்கு 0 to pi by 2 இதுல வந்து x அப்படி இருந்தது அப்படினா நம்ம குறைப்பு சூத்திரத்தை இதுல இருந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? ஆனா நமக்கு அந்த மாதிரி இல்ல. சோ நம்ம இத ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? குறைப்பு சூத்திரத்தை நம்ம இதல பயன்படுத்தலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா இதல xங்கறத நமக்கு வரணும். ஆனா x by 4 னு இருக்குது. அத வந்து நான் t னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப t equal to x by 4 என்க. இப்போ இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt equal to 1 by 4 x பண்ணும்போது 1 வரும் by 4 இன்று மறுபடி நம்ம x வந்து dx னு மாறும். இப்போ நமக்கு கணக்குல dx தான் இருக்குது. சோ நம்ம இதில இருந்து dx என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க வகுத்தல் இருக்கிற 4 இதுல வந்து பெருக்கல்ல வந்துரும். அப்ப 4 dt னு கிடைக்கும். ஓகேவா? நம்ம இது எல்லாத்தையும் நம்ம t dt க்கு மாத்தியாச்சு. அப்ப இந்த இடைவெளிகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த x ல இருந்து நம்ம t க்கு என்ன செஞ்சிடணும்? மாத்திடணும். அப்ப ஃபர்ஸ்ட் x ல கொடுத்துருக்காங்க, நம்ம t ல மாத்த போறோம். x ல வந்து 0 to 2 பை கொடுத்துருக்காங்க, 2 பை. ஓகேவா? இப்ப x இருக்கிற இடத்துல t அப்படிங்கிறது வந்து x பை 4. x இருக்கிற இடத்துல 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து t வந்து என்ன கிடைக்கும்? 0. ஓகேவா? அப்ப 0 போட்டுடலாம். அடுத்து 2 பை, 2 பை போடும்போது t ஈக்குவல் டு x பை 4. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 2 பை போடணும். ஓகேவா? போடும்போது என்ன வரும்? 1, 2, 2, 2, 2, 4. அப்போ பை பை 2 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த இன்டெக்ரல் நம்ம மாற்ற போகிறோம். கொடுத்துருக்குற இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்காங்க? 0 டு 2 பை சைன் பவர் 7 எக்ஸ் பை 4 இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு 2 பை வந்து எதாக மாறி இருக்கு? 0 டு பை பை 2 மாறிடும். ஓகேவா? அடுத்தால சைன் பவர் 7 எக்ஸ் பை 4. எக்ஸ் பை 4ங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்குறோம்? டீனு எடுத்துருக்குறோம். அடுத்தால என்ன இருக்கு? டிஎக்ஸ் இருக்கு. டிஎக்ஸுங்கிறது நமக்கு என்னது? 4 டிடி. ஓகேவா? இப்போ இந்த 4ங்கிறது வந்து மாறிலி. ஸோ நம்ம அதை வெளியில் எடுத்துக்கிடலாம். அப்போ இங்க வந்து இந்த இன்டெக்ரலை நான் எப்படி எடுக்க போறேன்னா ஐன்னு எடுக்க போறோம். இதுல வந்து அடுக்கு 7 இருக்கிறதுனால நம்ம ஐ 7 எடுக்க போறோம். ஓகேவா? அப்போ ஐ 7 ஈக்குவல் டு இந்த மாறிலியே வெளியில கொண்டு வந்துடலாம். அடுத்து சைன் பவர் இன்டெக்ரல் 0 டு பை பை 2 சைன் பவர் 7 டி இன்ட்டு டிடி. ஓகேவா? இப்போ இதில் n அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்குது? 7 இருக்குது. 7ங்கிறது வந்து ஒரு ஒற்றைப்படை எண். ஓகேவா? ஒரு ஒற்றை எண். அப்போது n வந்து ஒற்றை எண்ணாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. சைன் பவர் n, அதாவது சைன் பவர் n தீட்டானாலும் ஓகே தான், காஸ் பவர் n தீட்டா ரெண்டுக்குமே நமக்கு சேம் வேல்யூ தான். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதியாச்சு. இன்டெக்ரல் 0 டு பை பை 2 சைன் பவர் n x dx ஈக்குவல் டு இதில் ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். அப்போ கொடுத்துருக்குற இன்டெக்ரல் வந்து ஐ 7 ஈக்குவல் டு 4 இன்று இந்த டேம்க்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இன்று n, nங்கிறது வந்து 7, 7 மைனஸ் 1 என்ன வரும்? 6 பை nங்கிறது 7. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேம் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து என்ன செய்யணும்னா இதெல்லாம் ரெண்டு ரெண்டாக குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். 6ல 2 போனால் என்ன வரும்? 4. 7ல 2 போனால் 5. 4ல 2 போனால் 2. 5ல 2 போனால் 3. ஓகேவா? 2/3 கடைசி டைம் நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ இதோட ஆன்சர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 1, 3, 3, 2, 3, 6. வேறு எதுவுமே நமக்கு என்ன செய்யாது? கேன்சல் ஆகாது. அப்போ இதை நம்ம பெருக்கலாம். 4, 4, 16. 16 × 2 = 32. 32 × 2 = 64. அப்போ ஐ 7 ஈக்குவல் டு 64 பை கீழே வந்து 7, 5, 35. ஓகேவா? அப்போ ஈஸியாக நம்ம குறைப்பு சதவீதத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சாச்சு? இந்த கொடுத்துருக்குற இன்டெக்ரலோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அப்போ இதில் நமக்கு தெரிய வேண்டியது வந்து ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த வடிவத்தில் இருக்குதா, அதாவது 0 டு பை பை 2 சைன் பவர் என் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அந்த வடிவத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அந்த வடிவத்தில் இல்லை அப்படின்னா அதை மாற்றுறதுக்காக நம்ம வேற ஒரு வேரியபிள் எடுக்கிறோம்.
எடுத்து அதனுடைய இடைவெளியும் மாற்றி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வடிவத்தில் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கணக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.